கொடுத்தால் முடியும் தோடா. தரமற்ற அரிசிகள் வழங்குவதாக மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரிராஜபுரம் ஊராட்சி அங்கன்வாடி மீது மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் முத்தாலம் அருகே கோனேரிராஜபுரம் ஊராட்சியில் அங்கன்வாடியில் அரிசி வழங்கப்பட்டது. கடந்த 3 மாதங்களாக கோனேரிராஜபுரம் அங்கன்வாடியில் அரிசிகள் எதுவும் சரியில்லாத காரணத்தால் மக்கள் அனைவரும் அங்கன்வாடி ஊழியரிடம் இதுபற்றி கேட்டபோது இதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. கடந்த 2 மாதங்களாக புகார் தெரிவித்தும் அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதுவரை அரிசிகள் புழுவுடன் இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனிமேலும் அரசு கவனம் எடுக்குமாயின மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழக அரசு கொடுக்குற அரிசி எங்களுக்கு கொரோனா டயத்துல இருந்து அரிசி மழை நான் வெள்ளத்தெல்லாம் பாதிக்கப்படுறோம். சராசரி எங்களை மாதிரி ஏழைகளுக்கு இதை மாதிரி அரிசி கொடுத்தா புழு கொடுத்த அரிசி கொடுத்தா எப்படி கவருவோம்? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு நிக்கிறோம். விளைய வைக்கிற விவசாயிகளுக்கு இது மாதிரி பொருள் கொடுத்தா நாங்க அத்தியாவசிய பொருள் நாங்கள் ஏழைகள்லாம் என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி பொருள் வாங்கி நாங்களாம் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு தானே கேட்கற கோரிக்கைகள் கேட்கட்டும். நாங்களும் 2-3 மாசமா சொல்லி பார்த்தோம், சரியான அரிசி கொடுக்கறது கிடையாது, கோதுமையும் கொடுக்கறது கிடையாது. ஒரு ரூபா ஒரு பொருள் கேட்டோம்னா அவங்க கேட்கறப்ப கொடுக்கறது, அடுத்த பார்த்தா அடுத்த மாசம் தரங்குறாங்க. பொருள் சரியா வர்றது கிடையாது. எந்த ஒரு பொருள் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தமிழக அரசு கொடுக்க வேண்டிய குண்டகல்ல 5 கிலோ குண்டகல்ல கொடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா தாழ்த்தப்பட வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அந்த கார்டு சரியான முறையில கணக்கெடுக்காததுனால எங்களுக்கான கிடைக்க வேண்டிய பொருள் அத்தியாவசிய பொருள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இது என்னன்னு கேட்டதுக்கு, இது ஆதி தாசில்தார் பாருங்க, முன்னாடி உள்ள கணக்கு 10 வருஷம் கணக்குங்கிறாங்க. 10 வருஷம் கணக்கு என்னன்னு சரியான முறையில் அரசு அதிகாரியை சரியான கணக்கு எடுக்காதனால எங்களை மாரி ஏழைகள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த சரியான முறையில் அரசு நிர்வாகம் பாருந்தாக்கா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம். இதை நாங்கள் படிக்காத நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதுக்கான தீர்வு கிடைக்கிறதையும் நாங்கள் போராடுவோம்.